Hello viewers, I am Aitli. In 11th Business Max Algebra Exercise 2.6 order, 5th la first sum nam indha video la paaka porom. Question paarenga, find the term independent of x in the expansion of. Independent of x appadina dependent na enadhu, dependent na onnu saarndhu irukkiradhu dhaan dependent, independent na adhu illama irukkiradhu. So x term illena idhu vandhu இந்த டேர்மோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நீங்கள் அதை விட்டுருங்க. இங்கே டேர்ம்னு வருதா, டேர்ம்னு வந்தால் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணும். சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டேர்ம் வந்தால் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது. டேர்ம் ஃபார்முலா என்னது, டிஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். இதுதான் நம்மளோட டேர்மோட ஃபார்முலா இல்லையா. ஸோ டேர்மோட ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இதை அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இங்கே ஆர் தெரியாது, ஆரோட வேல்யூ தெரியாது, என் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும். ஒன்று மறந்துடாதீங்க, பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் சைனை போடணும். ஏன்னா எக்ஸாமில் நிறைய பசங்க அந்த மைனஸ் சைனை போட மறந்துடுறாங்க. ஸோ டிஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னுக்கு நைன் வருமா, நைன் சி ஆர் ஏக்கு பதில் எக்ஸ்குவயர் என் மைனஸ் ஆர்னா நைன் மைனஸ் ஆர். இதுக்கு ரொம்ப எங்கேயுமே பார்க்க வேணாம், எங்கேயே பார்த்துல என்ன என் மைனஸ் ஆர்னா நைன் மைனஸ் ஆர் மைனஸ் டூ பை த்ரீ எக்ஸ் த ஹோல் பவர் ஆர். ஸோ நம்ம வேல்யூ எழுதிட்டோம். இப்போ பாருங்க, நைன் சி ஆர் டூவை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் நைன் டூ ஆர் எயிட்டீன். ஏன்னா டூ காமனாக இருக்குது, ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளையில் போவோம். மைனஸ் டூ ஆர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ பவர் ஆர், ஆரை நான் உள்ளே கொண்டு போகிறேன், த்ரீ பவர் ஆர் எக்ஸ் பவர் ஆர். ஸோ ஆரை பவரை உள்ளே கொண்டு போகிறேன். இப்போது பேஸ் சேமாக இருக்கு பாருங்கள், எக்ஸில் பேஸ் சேமாக இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணுவோம். ஏற்கனவே ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா மைனஸ் போட்டு இந்த நம்பரை போடுவோம்ல, நம்ம அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். ஈக்குவல் டு நைன் சி ஆர் எக்ஸு எயிட்டீனு டூ ஆர் இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது, டிவைடில் இருக்குது, அதனால பவரை சப்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்க பவரை மைனஸ் ஆர்னு போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் டூ பவர் ஆர் பை த்ரீ பவர் ஆர் தான் இருக்கும். இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம், அதனால கீழே எக்ஸையே வேல்யூவே இருக்காது. இங்கே நைன் சி ஆர் எக்ஸ் பவர் எயிட்டீன் மைனஸ் த்ரீ ஆர்னு வருது, மைனஸ் டூ பவர் ஆர் பை த்ரீ பவர் ஆர்னு இருக்குது. மொத்தமாக பவரை வெளில போட்டாலும் பரவாயில்ல, ஆர் இப்போது இல்லை இப்படியே விட்டாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எக்ஸ் வேல்யூ இல்லைனா, எக்ஸே இல்லைனா, எக்ஸே இல்லைனா எக்ஸ் இங்கேருந்து எப்படி போகும், ஜீரோ போட முடியாது. ஏன்னா எக்ஸுக்கு பதில் ஜீரோ போட்டோம்னா மொத்தம் எந்த டேர்மே இருக்காதுன்னு அர்த்தம். அப்போது இது எக்ஸுக்கு இருக்க இடத்துல ஒன்னுன்னு இருக்கலாம் இல்லையா. ஒன் இருந்தால் எக்ஸ் பவர் ஜீரோவாக இருந்தால் தான் இது வந்து ஒன்னாக இருக்க முடியும், எக்ஸ் இல்லாமல் இருக்க முடியும். இந்த டேர்மில் எக்ஸ் பவர் ஒன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த என்ன பண்ணுங்கன்னா பவரை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கோங்க. When term independent of x ஆ இருந்துச்சுன்னா, எக்ஸே வேல்யூ இல்லைன்னா எயிட்டீன் மைனஸ் த்ரீ ஆர் வந்து ஜீரோன்னு இருக்கும். இது ஜீரோவாக இருந்தால் எக்ஸ் பவர் ஜீரோவாக இருந்தால் ஒன்னுன்னு இருக்கும். ஸோ இந்த டேர்ம் இருக்காது. இப்போ மைனஸ் த்ரீ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டீன், மைனஸ் மைனஸ் கேன்சல், ஆர் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் டிவைடட் பை த்ரீ, ஆர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, சிக்ஸ் வந்துருச்சா. இப்போ லாஸ்ட் டிஆர் பிளஸ் ஒன் தானே, இங்கே இங்கே வந்து டிஆர் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக நம்ம சிக்ஸை போட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா டி ஆர் தான் நம்மளுக்கு சிக்ஸ். ஸோ டிஆர் பதில் சிக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு போடுவோம். ஆர் ஆர் தான் நம்மளுக்கு சிக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி. ஸோ சிக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நைன் சி சிக்ஸ்ன்னு போட்டுடலாமா. இந்த எக்ஸ் வேல்யூ கிடையாது, ஏன்னா இது ஏற்கனவே ஜீரோ. இங்கே ஆர்ஸ் நீங்கள் சிக்ஸ் போட்டு கூட பாருங்கள், இங்கே ஜீரோ வந்துடும். ஸோ இது எக்ஸ் வேல்யூ விட்டுட்டு மீதி இருக்க வேல்யூ மைனஸ் டூ பை த்ரீ த ஹோல் பவர் சிக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆனால் இது என்ன பண்ணுங்கள், பவர் சிக்ஸ் இருந்தால் இது என்ன ஆகிடும், ஈவன் பவர் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் போயிடும். ஸோ இன்னொரு இது எழுதிக்கோங்க, நைன் சி சிக்ஸ் டூ பை த்ரீ த ஹோல் பவர் சிக்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ஃபர்தராக சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, இது நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இல்லை சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் தப்பு கிடையாது, சால்வும் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.